விஜயலட்சுமி சீரியலில் கோபி தற்போது ராதிகாவிடமும் மற்றவர்களிடமும் சிக்கிக்கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கிறார். ராதிகா அவரிடம் வந்து ஒரு கேள்வியை கேட்கிறார். இனியா என்னை மதிப்பதே இல்லை, என்னை அவள் மதிக்க வேண்டும். உங்கள் அப்பாவும் அம்மாவும் என்னை எப்போது என்னை மருமகளாக ஏற்றுக்கொள்வார்கள், அதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும் என கண்டிஷனாக சொல்லிவிட்டு போகிறார். அதன்பின் கோபி இதையெல்லாம் நினைத்து குடித்துவிட்டு மொட்டை மாடியில் படுத்து தூங்குகிறார். மறுநாள் கோபி ரோட்டில் எழிலை சந்தித்து பேசுகிறார். அப்போது பாகலட்சுமி பழனியுடன் பழகுவது பற்றி கேட்கிறார் கோபி. பாக்யாவிடம் அவர் வழிந்து வழிந்து பேசுகிறார். அதையெல்லாம் நீ கேட்க மாட்டியா என கோபி கேட்க எழில் கோபமாக, நீங்க செய்தது போல அவர் துரோகம் செய்யவில்லை என கோபமாக கூறுகிறார். அம்மாவுக்கு யாரையாவது பிடித்திருந்தால் நானே அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்து விடுவேன் என எழில் கூற கோபி மேலும் உச்சக்கட்ட அதிர்ச்சியாகி போகிறார்.